காந்தியடிகள் பிறந்த நாளை தேர்வு செய்து தமிழ்நாட்டில் 50 இடங்களில் பேரணி நடத்தப் போவதாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது. அவர்கள் இங்கே அணிவகுப்பு நடத்துவதற்கு அரசு இடம் கொடுக்க கூடாது. அனுமதி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? ரெண்டுமே ஒரே நேரத்தில் பேரணி நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. அவர்களுடைய பேரணிக்கு இங்கே அனுமதி தருவது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு நலன்களுக்கு மிகவும் ஆபத்தை உருவாக்கும். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்து அமைப்பினரோ அவர்களுக்கு பாதுகாப்பு வேணுன்றது அவங்களே ஆட்களை கொண்டு வந்து பெட்ரோல் வெடி கொண்டு வீசுறது அது போன்ற சம்பவங்கள் தான் விசாரணையில் பின்னாட்களில் தெரிய வந்தது. தற்போது சொல்லப்படுகிற இந்த பெட்ரோல் குட்டு வீச்சு சம்பவங்களின் பின்னால் பாஜக இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்துல வந்து ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கிடைக்கல, ஆனா திமுக ஆட்சி காலத்துல பேரணிக்கு அனுமதி கிடைக்குது அப்படின்ற மாதிரி தீர்மானம் உள்ளிட்டவர்கள் சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு இது வந்து முழுக்க முழுக்க திமுக மீதான காழ்ப்புணர்ச்சியில் சொல்லப்படுகிற ஒரு கருத்து. ஆர்எஸ்எஸ்வுடைய பேச்சுக்கு பிறகு அடிப்படைவாத இந்துக்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியா இந்த வார்த்தை ஒரு வாரமா அதிகமா பகிரப்படுது, அது எப்படி பார்க்கறீங்க? ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் அப்பாவி இந்துக்கள் என்று வேண்டுமானால் பார்க்கலாம். அந்த ஆர்எஸ்எஸ் இந்துக்களை வேண்டுமானால் நீங்கள் அடிப்படைவாத இந்துக்கள் என்று முத்திரை குத்திக் கொள்ளலாம். ஒரு முஸ்லீம் அமைப்பு இப்படி தேசிய அளவிலே வளர்ந்து வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாத சனாதன சங்கிகள் வேண்டுமென்றே அவர்களை பயங்கரவாதிகளோடு தொடர்பு படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. நானே வேண்டுகோள் விடுக்கிறேன், பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்புக்கும் எஸ்டிபி அமைப்புக்கும் ஐஎஸ் அமைப்போடு தீவிரவாத அமைப்போடு தொடர்பு இருக்குமேயானால் அந்த அமைப்புகளை நீங்கள் தடை செய்யுங்கள். திருமிகு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சந்தித்து ஒரு கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறோம். வருகிற அக்டோபர் 2 நாள் காந்தியடிகளின் பிறந்த நாள். அந்த நாளில் சமய சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து சமூக நல்லிணக்க பேரணி ஒன்றை நடத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஒன்றிய தலைநகரங்களிலும் அனைத்து நகரங்களிலும் அனைத்து மாநகர சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதி வாரியாக சமூக நல்லிணக்க பேரணியை நடத்துகிறோம். தமிழ்நாட்டை சனாதன சங்கத்துவ கும்பல் குறிவைத்து இங்கு சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டுவதற்கு சதித்திட்டம் தீட்டி வருகிறார்கள். 400 மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது அபாண்டமான பழிகளை சுமத்துகிறார்கள். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்று வதைக்கிறார்கள். திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிமுக அல்ல நாங்கள்தான் என்று காட்டிக்கொள்வதற்காக அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியலை பிற்போக்குத்தனமான அரசியலை செய்கிறார்கள். அந்த வரிசையிலே அக்டோபர் 2 நாளை தேர்வு செய்து காந்தியடிகள் பிறந்த நாளை தேர்வு செய்து தமிழ்நாட்டில் 50 இடங்களில் பேரணி நடத்தப் போவதாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு நடத்துவதற்கான தேவை என்ன? என்ன கோரிக்கைகளை அவர்கள் மையப்படுத்தி அணிவகுப்பு நடத்தப் போகிறார்கள்? அதனுடைய நோக்கம் என்ன? ஆர்எஸ்எஸ் உள்நோக்கத்தோடு இங்கே காய்களை நகர்த்துகிறது. தமிழ்நாட்டை வன்முறை காடாக்க முயற்சிக்கிறார்கள். இந்துக்கள் அல்லாதவர்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த பார்க்கிறார்கள். இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவதும் இந்துக்களை சாதியின் அடிப்படையில் பிளவுபடுத்துவதும் அந்த பிரிவினைவாதமே பிளவுவாதமே அவர்களின் அடிப்படை அரசியலாக அரசியல் உத்தியாக இருக்கிறது. அதற்கு இங்கே அடித்தளம் இடுகிற ஒரு நிகழ்வாகத்தான் அக்டோபர் 2 நாளை தேர்வு செய்து காந்தியடிகளின் பிறந்த நாளை தேர்வு செய்து காந்தியடிகளை படுகொலை செய்த கும்பலின் வாரிசுகள் இங்கே அணிவகுப்பு நடத்த முயற்சிக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது. உயர்நீதிமன்றம் வழிகாட்டியிருந்தாலும் அவர்கள் இங்கே அணிவகுப்பு நடத்துவதற்கு அரசு இடம் கொடுக்க கூடாது.
அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அதே நாளில் அகிம்சையை போதித்த காந்தியடிகளின் பிறந்த நாளில் சமூக அமைதியை போதித்த இந்து முஸ்லீம் ஒற்றுமையை போதித்த காந்தியடிகளின் பிறந்த நாளில் முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த சமூக நல்லிணக்க பேரணியை ஒருங்கிணைக்கிறது. அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கும் இந்த சமூக நல்லிணக்க பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம். இந்த பேரணிக்கு அனுமதி கேட்டும் பாதுகாப்பு கேட்டும் காவல்துறை தலைமை இயக்குனர் திருமிகு சைலேந்திர பாபு அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறோம். அதை பெற்றுக்கொண்டார், பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். அனுமதி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? ரெண்டுமே ஒரே நேரத்தில் பேரணி நடக்க போகுதுன்னு சொல்றீங்க, ஏற்படும் அவர்களுடைய பேரணிக்கு இங்கே அனுமதி தருவது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு நலன்களுக்கு மிகவும் ஆபத்தை உருவாக்கும், அது நல்ல அறிகுறி இல்லை. வட இந்திய மாநிலங்களில் அவர்கள் எப்படிப்பட்ட வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்பதை நாடு அறியும், ஊடகம் அறியும். ஆகவே தமிழ்நாட்டில் அந்த பேரணி நடக்கக்கூடாது என்பது எங்களின் அரசியல் அடிப்படையிலான வேண்டுகோள். நாங்கள் அதை டிஜிபியிடம் சொல்லவில்லை, எங்களுடைய வேண்டுகோளாக அரசுக்கு சொல்லுகிறோம், மாண்புமிகு முதல்வருக்கு சொல்லுகிறோம். அதே வேளையில் காந்தியடிகளுடைய பிறந்த நாளை அவர்கள் தேர்வு செய்திருப்பது ஆபத்தானது. ஆகவே அந்த காந்தியடிகளின் பிறந்த நாளில் சமூக அமைதியை நிலைநாட்டுவதற்காக, சமய நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் அமைதி பேரணியை, நல்லிணக்க பேரணியை நடத்துகிறோம். 500 இடங்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். 500 இடங்களிலும் குறைந்தது ஒவ்வொரு இடத்திலும் 50 பேரிலிருந்து 100 பேர் பங்கேற்பது என்கிற அடிப்படையில் இந்த நல்லிணக்க பேரணியை நாங்கள் ஒருங்கிணைக்க இருக்கிறோம். அனுமதி கிடைக்கும் என்று நம்புகிறோம். சார், தமிழகத்தில் கோவை உட்பட சில மாவட்டங்களில் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த பெட்ரோல் சம்பவங்கள், காவல்துறை இன்னைக்கு ஒரு அறிக்கை இன்று காலையில் விடுறாங்க, அதில் இந்த எண்ணெயை சோதனைக்கு பிறகுதான் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவங்களை ஈடுபடுறவங்க மேலே தேச பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும். இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல, அதை நியாயப்படுத்த முடியாது. யார் செய்திருந்தாலும், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு, வேண்டுகோள். சார், நீங்கள் பேரணி அறிவித்த தேதியிலிருந்து பிஜேபி தரப்பிலிருந்து சமூக வலைதளம் தொடர்ந்து எதிர்த்து வருது. நீங்கள் வந்து அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்த இந்த பேரணி தான் வந்து சமூக அமைதியை சீர்குலைக்கும் வகையில் இருக்கு, அவங்க பல்வேறு பெரிய அளவு திட்டமிட்டு அங்கே நீங்கள் பிரச்சனை பண்ண போன போகிறாங்கிற மாதிரியான தொழில பாஜகவினர் ஒரு இதை கொண்டு போகிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வன்முறைக்கு எதிரானவர்கள், பாசிச பயங்கரவாதத்திற்கு எதிரானவர்கள். ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு வெகுமக்கள் இயக்கம் என்று, ஜனநாயக இயக்கம் என்று யாராலும் ஒப்புக்கொள்ள முடியாது. அவர்கள் எத்தனை முறை தடை செய்யப்பட்டார்கள் என்பது நாடறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. அவர்கள் எந்தெந்த இடங்களில் எப்படிப்பட்ட வன்முறைகளுக்கு வித்திட்டு இருக்கிறார்கள், அவர்களே குண்டு வைப்பார்கள், அவர்களே வதந்தியை பரப்புவார்கள், அவர்களே வன்முறையை திட்டமிட்டு நடத்துவார்கள். இதற்கெல்லாம் எத்தனையோ பல வழக்குகள் சான்றுகளாக இருக்கின்றன. அந்த வழக்குகளில் ஆர்எஸ்எஸ் காரர்களே கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. ஆகவேதான் தமிழ்நாட்டையும் அவர்கள் பரிசோதனை களமாக பார்க்க முயற்சிக்கிறார்கள். இங்கே வன்முறைக்கு எப்படி வழிவகுக்கலாம் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் அக்டோபர் 2 தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பேரணி தான் வன்முறைக்கு வித்திடும் பேரணி. நாங்கள் நடத்தப் போகிற பேரணி சமூக நல்லிணக்கத்திற்கு வித்திடும் பேரணி. தமிழகத்தில் நடைபெற்ற இந்த பெட்ரோல் வெடிகுண்டு சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் மிக சொற்பமான எண்ணிக்கையில தான் வந்து உண்மையானமே வந்து இன்டென்ஷனோட பெட்ரோல் குண்டு வீசினதா இருக்கும். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்து அமைப்பினரோ இல்லை அவர்களுக்கு பாதுகாப்பு வேணுன்றது அவங்களே ஆட்களை கொண்டு வந்து பெட்ரோல் வெடிகுண்டு வீசுறது அது போன்ற சம்பவங்கள் தான் விசாரணையில பின்னாட்களில் தெரிய வந்திருக்கு. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த 10-11 இடங்களுக்கு மேல நடக்கிற பெட்ரோல் வெடி எனக்கு அந்த சந்தேகம் இன்னும் இருக்கிறது. ஏனென்றால் சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய காரில் யாரோ தீ வைத்து விட்டார்கள் என்று ஒருவர் புகார் கொடுத்தார். பிறகு விசாரித்ததில் அவரே தன்னுடைய காருக்கு தீ வைத்தது தெரிய வந்தது. அவர் பிஜேபி பிரமுகர், திருப்பூர் மாவட்டத்தில். அதுபோல தமிழ்நாட்டு இந்தியாவில் பல இடங்களில் அதுதான் இது வந்து ஏற்கனவே நடந்தது. தன் காரிலேயே பெட்ரோல் குண்டு வீசிய இந்து அமைப்பு பிரமுகர், தனது வீட்டிலேயே பெட்ரோல் குண்டு வீசிய நாடகமாடிய பாரதிய ஜனதா நிர்வாகி கைது. இது ஒரு செய்தி திண்டுக்கல்ல. ஆள் வைத்து கத்தியால் வெட்டி கொண்ட
இந்து மக்கள் கட்சி பிரமுகர் போலீசாரின் அதிரடி விசாரணையில் அம்பலம். இது ஒரு செய்தி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொலையில் ஆர்எஸ்எஸ் காரர்கள் கைது. கேரளாவில் பந்த் நடத்தி பாஜகவினர் அராஜகம். பென்ரோ பெட்ரோல் குண்டு தன் வீட்டில் மெத்தையை தானே தீ வைத்து எரித்து கொண்டு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக நாடகமாடிய பாரதிய ஜனதா பிரமுகர் கைது. இது எல்லாமே தமிழ்நாட்டு பத்திரிகைகளில் பெரிய பெரிய கொட்டை எழுத்துக்களில் வெளியாகியிருக்கிற செய்தி. எனவே தற்போது சொல்லப்படுகிற இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்களின் பின்னால் பாஜக இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை இந்த கோணத்திலும் அந்த வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தும். அதிமுக ஆட்சி காலத்துல வந்து ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கிடைக்கல, ஆனா திமுக ஆட்சி காலத்துல பேரணிக்கு அனுமதி கிடைக்குது அப்படின்ற மாதிரி தீர்மானம் கொண்டுட்டு சொல்றாங்க, அதை பத்தி உங்களுக்கு? இது வந்து முழுக்க முழுக்க திமுக மீதான காழ்ப்புணர்ச்சியில் சொல்லப்படுகிற ஒரு கருத்து. இந்த கருத்துக்கு மேற்கொண்டு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நீண்ட காலமா இங்க அவர் சொன்ன மாதிரியான அனுமதிகள் சன்பரிவார அமைப்புகளுக்கும் அரசுக்கும் கிடைக்கல, பேரணிகளுக்கு கிடைக்கல. இதுக்கு முன்னெல்லாம் யாரும் அவங்க அனுமதி கேட்கல. ஆர்எஸ்எஸ் வந்து பேரணி நடத்த 50 இடங்கள்ல நடத்த போறேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடிலாம் யாரும் கேட்டது கிடையாது. இப்பதான் கேக்குறாங்க, அதுவும் கோர்ட் மூலமா ஆர்டர் பெற்றிருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப தற்பொழுது அதிமுக ஒரு குழப்பமான சூழல்ல இருக்கிற நேரத்துல பாஜகவுடைய இந்த வளர்ச்சியும் ஆர்எஸ்எஸ் உடைய இந்த பேரணியும் எப்படி பார்க்கு? பாஜக வளர்ச்சி பெற்று விட்டது என்று சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மீடியா ஹைப். இது அவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மக்களை நெருங்குவதற்காக வன்முறைகளை தேடுகிறார்கள். அவர்கள் எல்லா இடங்களிலுமே வன்முறைகளின் மூலம்தான் மக்களை அணுகியிருக்கிறார்கள். தங்கள் கட்சி உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவும் என்று சொல்லி ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய பாதுகாப்பு அரண் என்று தங்களை காட்டிக்கொள்வதற்காகவே இவர்கள் திட்டமிட்டு வன்முறைகளை தூண்டுகிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். ஆகவே ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சன்பரிவார் அமைப்புகளின் உண்மை முகத்தை நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ்வுடைய பேச்சுக்கு பிறகு அடிப்படைவாத இந்துக்கள் சமூக வலைதளங்கள் தொடர்ச்சியா இந்த வார்த்தை ஒரு வாரமா அதிகமா பகிரப்படுது, அது எப்படி பார்க்கறீங்க? இந்துக்கள் அடிப்படைவாத இந்துக்கள் வார்த்தை எப்படி பார்க்கறீங்க? ஆர்எஸ்எஸ்வுடைய பேச்சு அதுல வந்து மிதவாத இந்துக்கள் அடிப்படைவாத இந்துக்கள் என்று எதுவும் கிடையாது. அந்த கொள்கையை தீவிரமாக பேசக்கூடிய சங்பரிவார்கள் சங்பரிவார் அல்லாத மக்கள் ரெண்டா தான் நான் பார்க்கிறேன். சங்கத்துவ கும்பல் அல்லது சங்பரிவார் கும்பல் தான் பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையில் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுத்து விட முடியும் என்பதற்காக இந்து ஒற்றுமையையும் பேசுகிறது, முஸ்லீம் வெறுப்பையும் விதைக்கிறது. இதை செய்யக்கூடியவர்கள் மிக 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 நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ், ரொம்ப புறந்தள்ளக்கூடிய அலட்சியப்படுத்தக்கூடிய அளவிலான 1% சார்ந்தவர்கள்தான். ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள்தான். ஒட்டுமொத்த இந்து சமூகமும் அப்படி அல்ல. இந்துக்களை தங்கள் பக்கம் வளைப்பதற்காக அவர்கள் கையில் எடுக்கிற ஒரு உத்தியாகத்தான் இதை பார்க்கிறோம். எனவே ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் அப்பாவி இந்துக்கள் என்று வேண்டுமானால் பார்க்கலாம். அந்த ஆர்எஸ்எஸ் இந்துக்களை வேண்டுமானால் நீங்கள் அடிப்படைவாத இந்துக்கள் என்று முத்திரை குத்திக் கொள்ளலாம். இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகள் தப்பு செய்யறீங்க? அது வந்து தப்பு செய்யவில்லை அப்படின்னு நம்ம எந்த இடத்துலயும் சொல்லல. ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, பிஜேபி அரசுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, தொடர்ந்து முஸ்லீம் வெறுப்பை விதைத்து வருகிறது. திடுதிப்பென்று திடீரென்று ஒரு அமைப்பின் மீது அவர்கள் என்ஐஏ அமைப்பை ஏவி கைது செய்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு அயல்நாட்டு தீவிரவாத அமைப்புகளோடு தொடர்பு இருக்குமேயானால் அவர்கள் தண்டிக்கட்டும். ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 8 ஆண்டுகளில் அவர்கள் இது உண்மையாக இருந்திருந்தால் பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பையும் எஸ்டிபிஏ அமைப்பையும் ஏன் தடை செய்யாமல் இருக்கிறார்கள்? தடை செய்யக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறதே. உண்மையிலேயே ஐஏஎஸ் தீவிரவாதிகளோடு இந்த அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்குமானால் ஏன் அமைதி காக்கிறார்கள்? நானே வேண்டுகோள் விடுக்கிறேன், பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்புக்கும் எஸ்டிபிஏ அமைப்புக்கும் ஐஏஎஸ் அமைப்போடு தீவிரவாத அமைப்போடு தொடர்பு இருக்குமானால் அந்த அமைப்புகளை நீங்கள் தடை செய்யுங்கள். வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக இந்த நாடகத்தை ஆடுகிறார்கள், ஒரு வெறுப்பை விதைக்கிறார்கள். தேசிய அளவிலே இஸ்லாமிய அமைப்புகள் பெரிய அளவில் பிஎஃப்ஐ தவிர எஸ்டிபிஐ தவிர இயங்கவில்லை இன்றைய நிலையில். இந்த அமைப்புகள் தான் ஆர்எஸ்எஸ்ஐ போலவே பயிற்சிகளை, அதாவது இளைஞர்களை திரட்டி பயிற்சி தருகிற பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. ஆர்எஸ்எஸ் போல பயங்கரவாத சிந்தனைகளை அல்ல,
அமைப்பு ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எஸ்டிபிஐ அதே போல தேசிய இயக்கமாக வளர்ந்து வருகிறது. ஒரு முஸ்லீம் அமைப்பு இப்படி தேசிய அளவிலே வளர்ந்து வருவதை பொறுத்து கொள்ள முடியாத சனாதன சங்கிகள் வேண்டுமென்று அவர்களை பயங்கரவாதிகளோடு தொடர்பு படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை என்றால் உண்மையில் அவர்கள் தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருந்தால் கைது செய்யட்டும், சிறைப்படுத்தட்டும், அமைப்பை தடை செய்யட்டும். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கட்டாயமாக திமுக அரசின் மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இது திறனில்லாத ஆட்சி என்று பழி சுமத்த வேண்டும், இந்த ஆட்சியை ஏதாவது ஒரு பெயரில் கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். ஆனால் அவர்கள் கணக்கு தப்பு கணக்கு. அவர்கள் வட இந்திய மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டையும் கருதுகிறார்கள், தமிழ்நாட்டை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். இவர்களுக்கு உரிய நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள்.